இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறேன். இப்போ வந்து ஆலயத்துக்கு போகிறீங்க, பிரார்த்தனை செய்கிறீங்க, ஜபம் பண்ணுறீங்க, ஏதாவது வழிகட்டி செஞ்சாகணும். அதில் ஒரு பகுதி தான் தியானம். இந்த தியானம் செய்யும் பொழுது மனதை வந்து ஒரு நிலைப்படுத்துவதற்கு ரொம்ப ஒரு வெகுவாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அப்படி செய்யும்பொழுது யோக சக்தி மிக மிக அற்புதமாக அங்கே வந்து யோக சக்தியும் நல்ல அற்புதமான நிலையில் இயங்கும். நம்ம மனதை ஒரு நிலைப்படுத்தினாலே அதுக்கான ஒரு நிலைகள் உருவாகும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யோக சக்தி என்பது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இறைவனால் இறைவன் படைப்பிலே வந்து மானிட்ட பிறவி தான் வந்து மிகப்பெரிய உயர்ந்த ஒரு படைப்பு. பிறவியிலேயே மானிடராக பிறக்கிறவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இது, மானிடர் மட்டும்தான் நம்ம வந்து தவம் இருந்து அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து வழிபட்டு இறைவன் அடையக்கூடியவர்கள் யாருன்னா மானிடர்கள் தான் அடையக்கூடிய அந்த நிலை இருக்கிறது அவங்களுக்கு. ஆக அதுக்கேற்றாப்புல இறைவன் வந்து நம்ம உடலுக்குள்ளேயே அந்த சக்தியை கொடுத்துருக்கிறாரு. இந்த சக்தி தான் வந்து குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. குரு வந்து யோக சக்தி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த யோகத்தின் மூலமாக அந்த சக்தியை உணர்த்துவதனால அதை வந்து யோக சக்தி அப்படின்னு சொல்கிறேன். ஆத்மசக்தினும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த சக்தி வந்து ஒரு குருவை சார்ந்து இருக்கு. இந்த ஆத்மசக்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவை சார்ந்து இருக்கு. அந்த சக்தியை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதங்கள் அனுபவங்கள்லாம் கேட்டிங்கன்னா, இந்த குண்டலினி சக்தி அப்படின்னா அதோட குருவை சார்ந்து இருக்குது. ஒரு குரு அவர் வந்து எந்த மாதிரி நிலை பெற்றிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குருக்கிட்ட வந்து அந்த சக்திகள் இருக்கா, அல்ல இறை அருள் பெற்றிருக்காரா, இறை அணுக்கரகம் பெற்றிருக்காரா, அல்ல உலக வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரா அப்படின்றெல்லாம் வைத்து தான் அதை பெறக்கூடியவர்களுக்கும் அந்த நிலைகள்லாம் உருவாகுது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே.